بسم الله الرحمن الرحيم. طويل الشوق يبقى في اغترابي، فقير في الحياة من الصحاب، ومن يأمنك يا دنيا الدواهي، تدوسين المصاحب في التراب. وأعجب من مريدك وهو يدري بأنك في الورى أم العجاب، ولولا أن لي معنى جميلا لبعت المكث فيها بالذهاب. طويل الشوق يبقى في اغترابي، فقير في الحياة من الصحاب، ومن يأمنك يا دنيا الدواهي، تدوسين المصاحب في التراب. وأعجب من مريدك وهو يدري بأنك في الورى. السلام عليكم ورحمة الله وبركاته. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا، من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له، وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له، وأشهد أن محمدا عبده ورسوله. فإن أصدق الحديث كتاب الله، وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم، وشر الأمور محدثاتها، وكل محدثة بدعة، وكل بدعة ضلالة، وكل ضلالة في النار، وبعد. அன்புள்ள சகோதரர்களே, சனிக்கிழமைகளில் நடந்து வரக்கூடிய இந்த மார்க்க வகுப்பிலே இந்த வாரம், அதாவது வளமையாக ஒரு மார்க்க உரை போன்று நடக்கக்கூடிய இன்றைய தலைப்பை, சூரா தக்காசுர் என்ற ஒரு சூராவுடைய விளக்கமாக இன்றைய தலைப்பை அமைத்துக் கொள்ளலாம் என்று நினைக்கின்றேன். அதாவது அம்ம ஜுசையில் இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான சூராக்களில் ஒன்று அல்ஹாக்கு முத்தகாசுர் என்று ஆரம்பிக்கக்கூடிய சூரா. இந்த சூரா சம்பந்தமாக ஒரு சுருக்கமான ஒரு விளக்கத்தை தருவதுதான் இன்றைய தலைப்புடைய அடிப்படையான நோக்கம். அன்புள்ள சகோதரர்களே, ஜுசு அம்மையை நீங்கள் எடுத்துக்கொண்டீர்கள் என்று சொன்னால், பெரும்பாலும் அந்த சூராக்களில் அதிகமானவைகள் மறுமை நாளை ஞாபகமூட்டக்கூடியவைகளாகவும், மறுமை நாளுடைய நிகழ்வுகளை சொல்லக்கூடியவைகளாகவும், இந்த உலகத்திலே ஆசாபாசங்களை அதிகரிக்கக்கூடிய மனித உள்ளங்களை தர்பியா, அதாவது ஒரு பயிற்சி கொடுப்பதாகவும், அதை கட்டுப்படுத்தக்கூடிய அமைப்பிலும் வழிகாட்டக்கூடிய அமைப்பிலும், இந்த உலக வாழ்க்கையை நெறிப்படுத்துகின்ற அமைப்பிலும் தான் அந்த சூராக்கள் பெரும்பாலும் ஒரு, அதாவது அந்த கருத்திலே தான் அமைந்திருக்கும் என்பதை நீங்கள் காணுவீர்கள். அன்புள்ள சகோதரர்களே, அல்லாஹு ரப்புல் ஆலமீன் அதில் மொத்தம் 8 வசனங்கள், அல்ஹாக்கு முத்தகாசுர், அதிகமாக தேடிக்கொள்ளல் உங்களை வீணாக்கிவிட்டது, திசை திருப்பி விட்டது, ஹத்தா ஜுர்துமுல் மகாபிர், கபர்களை நீங்கள் சந்திக்கின்ற வரைக்கும், கல்லா சௌஃபத் அலமூன், அவ்வாறல்ல நீங்கள் அறிந்து கொள்வீர்கள், சும்ம பின்னர், கல்லா சௌஃபத் அலமூன், அவ்வாறல்ல நீங்கள் அறிந்து கொள்வீர்கள், கல்லா லவ் தலமூன் அல்மல் யகீன், நீங்கள் உறுதியான அறிவை கொண்டு அறிந்து கொள்வீர்களானால், லத்தர உன்னல் ஜஹீம், நிச்சயமாக நீங்கள் நரகத்தை காண்பீர்கள், சும்ம லத்தர உன்னஹா ஐநல் யகீன், நீங்கள் உறுதியான கண்களுடன் அந்த, அதாவது உறுதியான பார்வையால் அந்த கண்களை நீங்கள் நிச்சயமாக காண்பீர்கள், சும்ம லதுஸ் அல் உன்ன யௌம இதின் அனின் நயீம், பின்னர் அன்றைய தினம் அருள்களை பற்றி விசாரிக்கப்படுவீர்கள், இறைவனுடைய அருள்கள் பற்றி விசாரிக்கப்படுவீர்கள். இவ்வளவுதான் அந்த சூரா. பெரிய வரலாறுகளையோ பெரிய சம்பவங்களையோ சொன்ன ஒரு சூரா அல்ல, மாற்றமாக மறுமையை ஞாபகப்படுத்தி உலகத்தை கட்டுப்படுத்தக்கூடிய ஒரு சூரா. அன்புள்ள சகோதரர்களே, இந்த சூராவுடைய விளக்கங்களுக்கு வருவதற்கு முன்னால் ஒரு சிறிய ஒரு விடயத்தை நான் இந்த இடத்திலே சொல்லிக்கொள்ள வேண்டும். அதாவது புகாரியிலே 6440வது இலக்கம் இந்த சூரா
மக்காவில் இறங்கிய ஒரு சூரா. காரணம், சிறிய சூராக்களை பொறுத்த வரைக்கும் மறுமையை ஞாபகப்படுத்துகின்ற சூராக்களில் பெரும்பாலானவைகள் மக்காவிலே இறங்கிய சூரா தான். அடுத்ததாக இந்த சூராவுக்கு ஒரு இன்ன காரணத்தில் தான் இறங்கியது என்ற தனிப்பட்ட ரீதியான இந்த காரணங்களும் இந்த சூராவுக்கு இல்லை. சஹீஹுல் புகாரியிலே 6440 இலக்கத்தில் அனஸ் ரதியல்லாஹு அன்ஹு அவர்கள் உபை இப்னு கஅப் ஒளியாக அறிவிக்கிறார்கள், குன்னா நரா ஹாதா மினல் குர்ஆனி ஹத்தா நஸலத் அல் ஹாகுமுத் தகாதுர். அதாவது, லௌகான லிபினி ஆதம வாதியானி மின் தஹபின் லபதகா இலைஹிமா தாலிதா வமா யம்ல உஃபாஹு இல்லத் துராப். ஆதமுடைய மகனுக்கு இரண்டு ஓடைகள் தங்கம் இருந்தால் மூன்றாவது ஓடைக்கு என்ன செய்வான்? அவன் ஆசைப்படுவான், அவனது வாயை மண்ணை தவிர வேறு எதுவும் நிரப்பாது என்பது ஒரு ஹதீஸ், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி தந்த ஒரு செய்தி. உபை இப்னு கஅப் ரதியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்லுகிறார்கள், அல்ஹாக்கு முத்தகாசுர் என்கின்ற சூரா இறங்குகின்ற வரைக்கும், அல்ஹாக்கு முத்தகாசுர் என்கின்ற சூரா இறங்குகின்ற வரைக்கும் இந்த ஆதமுடைய மகனுக்கு இரண்டு ஓடைகள் தங்கம் இருந்தால் என்கின்ற செய்தியை குர்ஆனில் உள்ளதாக நாங்கள் கண்டோம். ஒரு குர்ஆன் வசனமாக நாங்கள் கணித்தோம், கண்டோம் என்று சொல்கிறார் சஹீஹ் புகாரியிலே. இந்த அல்ஹாக்கு முத்தகாசுர் என்ற சூரா இறங்கும் வரைக்கும் எது நாங்கள் அந்த இந்த ஹதீதை குர்ஆனில் ஒரு பகுதியாக என்ன செய்தோம், கண்டோம் என்று சொல்லி உபை இப்னு கஅப் சொல்கிறார். எந்த ஹதீதை? ஆதமுடைய மகனுக்கு ரெண்டு ஓடைகள் தங்கம் இருந்தால் என்கின்ற அந்த செய்தி. சஹீஹுல் புகாரியிலே 6437 இலக்கத்தில் இப்னு அப்பாஸ் ரதியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்லுகிறார்கள், நபி அவர்கள் சொல்ல நான் கேட்டேன், லவ் அன்ன லிபினி ஆதம மித்ல வாதி மாலன் லஹப்ப அன்ன லஹு இலைஹி மித்லஹு வலா யம்லவு ஐன பினி ஆதம் இல்ல துராப் வயதுபுல்லாஹு அலா மன் தாப். ஆதமுடைய மகனுக்கு ஒரு ஓடை அளவில் தங்கம் இருந்தால் அதே போன்று இன்னொன்று இருப்பதை அவன் விரும்புவான், அவனது கண்களை மண்ணை தவிர வேற எதுவும் நிரப்பாது, அல்லாஹு தாலா மன்னிப்பு கேட்பவருக்கு மன்னிப்பு வழங்குகிறான் இப்படி என்று சொல்லிட்டு இப்னு அப்பாஸ் சொல்றாங்க, ஃபலா அத்ரி மினல் குர்ஆனி ஹுவ அம்லா, இந்த வார்த்தை குர்ஆனில் உள்ள ஒரு வார்த்தையா இல்லையா என்று எனக்கு தெரியாது. யார் சொல்றாரு? இப்னு அப்பாஸ் ரதியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்லுகின்றார்கள். அடுத்து இன்னொரு செய்தியை பாருங்க, 6050 இலக்கத்தில் சஹி முஸ்லிமிலே வருகிறது. அபு முசால் அஷ்அரி ரதியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்லுகிறார்கள், அதாவது அன்தும் ஹியாரி அஹலில் பஸ்ரா, பஸ்ராவுடைய நல்ல குர்ராக்களை காரிகளை பார்த்து சொல்லுகிறார். கிட்டத்தட்ட 300 பேர் இருக்கிறாங்க அன்னைக்கு. சொல்றாரு, அதாவது அன்தும் ஹியாரு அஹலில் பஸ்ரா, பஸ்ரா வாசிகளிலே நீங்கள் மிகவும் சிறந்தவர்கள், வ குர்ராஹும் அவர்களிலே நீங்கள் குர்ஆனை ஓதக்கூடியவர்கள், ஃபத்லூஹு எனவே குர்ஆனை நீங்கள் தொடர்ந்து ஓதுங்கள், வலா யதூலன்ன அலைக்குமுல் அமது ஃபத்தக்ஸுவ குலூபுக்கும் கமா கஸத் குலூபு மன் கான கப்லக்கும். நீங்கள் அந்த மாதிரி இல்லாமல் இருந்து காலம் நீண்டு போய் உங்கள் உள்ளம் முன் சென்றவர்களுடைய உள்ளங்கள் எப்படி அதாவது கடினமாக மாறியதோ அதுபோன்று மாறிவிடக்கூடாது என்று சொல்லிட்டு சொல்றாரு, வ இன்னா குன்னா நக்ர உசூரா, நபியுடைய காலத்தில் நாங்கள் ஒரு சூரத்தை ஓதினோம், குன்னா நுஷப்பிஹுஹா ஃபி தூலி வஸ்ஸித்தத்தி பிபராஅ ஃஉன்ஸீதுஹா. அதாவது அந்த சூராவுடைய நீளம், அந்த சூராவுடைய கடுமை, இதை நாங்கள் சூரத்து தௌபாவுக்கு ஒப்பாக நினைச்சிருந்தோம். அந்த அப்படிப்பட்ட ஒரு சூரா நாங்கள் ஓதிக்கொண்டிருந்தோம். ஆனால் கொஞ்ச காலத்தில் நான் மறக்கடிக்கப்பட்டேன், கைர அன்னி ஹஃபில் துமின்ஹா, ஆனால் அதிலிருந்து எனக்கு இந்த வசனம் மட்டும் ஞாபகம் இருக்குது, லவுகான லிவினி ஆதம வாதியானி மிம்மாலி. அந்த ஹதீஸை சொல்றாரு, எது? ஆதமுடைய மகனுக்கு இரண்டு ஓடைகள் தங்கம் இருந்தால் மூன்றாவது ஒன்றை விரும்புவான். மறுபடி சொல்றாரு, வகுன்னா நக்ர உசூரா, நாங்கள் ஒரு சூரத்தை நபியுடைய காலத்திலே ஓதி வந்தோம், குன்னா நுஷப்பிஹுஹா பிஹதல் முசப்பிஹாதி, அதை நாங்கள் இந்த சப்பி இஸ்ம ரப்பிக்கலா இது போல சப்பகள் இல்லாஹ் இப்படி வரக்கூடிய சூராக்கள் இருக்குதே அது மாதிரி ஒரு சூரத்தாக நாங்கள் அதை நினைத்தோம், ஃபவுன்சி துஹா, நான் மறக்கடிக்கப்பட்டு விட்டேன், கைர அன்னி ஹஃபில் துமின்ஹா, என்றாலும் அதிலிருந்து எனக்கு இந்த வசன ஞாபகம் இருக்குது, யா யுஹல்லதீனா ஆமனு லிம தகூலூன மாலா தஃஅலூன் ஃபதுக்தபு ஷஹாதத்தம் ஃபீ அஅநாகிக்கும் ஃபதுஸ்அலூன அன்ஹா யௌமல் கியாமா. இப்படி என்று சொல்லி நான் இப்போ உங்களுக்கு ஒரு 4 ஹதீஸ் சொன்னேன். அந்த 4 ஹதீஸும் என்ன சொல்லுதுண்டா, ஆதமுடைய மகனுக்கு 2 ஓடைகள் தங்கம் இருந்தால் மூன்றாவது ஒன்றை விரும்புவான் என்பது குர்ஆனில் ஒன்றாக நாங்கள் கண்டோம், அல்ஹாக்கு முத்தகாசர் இறங்குகின்ற வரைக்கும். நாங்கள் அதை பெரிய ஒரு சூரத்தாக நினைத்து கொண்டிருந்தோம், மறக்கடிக்கப்பட்டு விட்டோம், இது குர்ஆனில் உள்ளதா இல்லையான்றது எனக்கு தெரியாது, இப்படி ஒரு வசனம் கொண்டோம். இன்றைக்குள்ள ஹாஃபில் மாறலாம் எடுத்து இப்படி ஒரு குர்ஆன் வசனம் இருக்கான்னு கேட்டால் என்ன சொல்லுவாங்க, அப்படி ஒரு குர்ஆன் வசனம் குர்ஆனில் இல்லை, ஆதமுடைய மகனுக்கு 2 ஓடைகள் தங்கம் இருந்தால், அதாவது அல்ஹாக்கு முத்தகாசர் இறங்கும் வரைக்கும் குர்ஆன் என்று அவங்க நினைச்சு கொண்டிருந்த ஒரு வசனம் எங்கேயும் குர்ஆனில் இல்லை. அப்படித்தானே, அந்த நபித்தோழர்களுக்கே அன்றைக்கு ஈஸியாக முடிவெடுக்கலாம், ஏன்
குர்ஆன்ல இருந்து அவங்களுக்கு தெரியும் தானே, ஒரு ஹாஃபில கூப்பிட்டு கேட்டா தெரியும். இதெல்லாம் எங்களுக்கு என்ன சொல்லுது சொல்லுவாங்க. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்றான் குர்ஆன்ல, மா நன்ஸக் மின் ஆயத்தின் அவ் நுன்ஸிஹா நத்தி பி கைரிம் மின்ஹா அவ் மித்லிஹா. இந்த குர்ஆனிலே ஏதாவது ஒன்றை நாங்கள் மாற்றினால் அல்லது மறக்கடிக்க செய்தால் அதே போன்று சிறந்த ஒன்றை அல்லது அதைவிட சிறந்த ஒன்றை நாங்கள் என்ன செய்வோம், கொண்டு வருவோம் என்று சொல்றான். குர்ஆன்ல நாங்கள் படிச்சுக்கிறோம், தெரிஞ்சு வைத்திருக்கிறோம், மாற்றிய வசனங்கள் மாற்றப்பட்ட வசனங்கள் இருக்குது அப்படித்தானே, மாற்றிய வசனங்கள் மாற்றப்பட்ட வசனங்கள். ஆரம்ப காலத்தில் விபச்சாரத்துக்குரிய சட்டம் என்னவென்றா, விபச்சாரம் செஞ்சால் அந்த பெண்ணை வந்து வீட்டில் அடைச்சி வைக்கணும், அவள் மாறிட்டாள் என்று தெரிகின்ற வரைக்கும், நல்லவளாகிட்டான் தெரிகின்ற வரைக்கும் தண்டனையாக ஒரு வருடமோ ரெண்டு வருடமோ என்ன செய்யணும், கிட்டத்தட்ட ஒரு வருடங்கள் அடைச்சி வச்சுக்கணும். அதான் சட்டம். பிறகு அல்லாஹ்வுத்தால என்ன செய்யறான், அதை வந்து கசையடி அணிக்கின்ற அளவுக்கு ஒரு சட்டத்தை இறக்குறான். அப்போ அது மாற்றப்பட்ட வசனம், இது மாறிய வசனம். ஆனால் சட்டம் மாறினாலும் குர்ஆனை ஓதிக்கின்றிருப்போம் அப்படித்தானே, சட்டம் மாறிச்சு ஆனால் அந்த வசனத்தை நாங்கள் குர்ஆனில் ஓதுறோம், குர்ஆனில் இருக்குது. அதே போல வலா தக்ரபு ஸலாத வ அன்தும் சுகாரா, போதை உடையவர்களாக நீங்கள் தொழுகையை நெருங்க வேண்டாம். அந்த வசனம் என்ன சொல்லுது, தொழுகை இல்லாத நேரங்கள் என்ன செய்யலாம், போதையோடு இருக்கலாம் அப்படித்தானே, இது குர்ஆன்ல இருக்குது. ஆனா இந்த வசனம் என்ன செய்து மாற்றப்பட்டது, ஏன், அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இதை ஃபஜ்தனிபு தவிர்ந்து கொள்ளுங்கள் என்ற வசனத்தின் மூலம் தடுத்துறான். ஆனா மாற்றப்பட்ட வசனம் சட்டம் இப்ப இல்லாட்டியும் நாங்கள் அதை ஓதிக்கொண்டு தான் இருக்கிறோம், அதை ஓதிக்கொண்டு தான் இருக்கிறோம். இதே போல் ஓதல் மாற்றப்பட்டு சட்டம் இருக்கக்கூடிய வசனங்களும் இருக்குது. எப்படி இப்ப இதெல்லாம் சட்டம் மாற்றப்பட்டாச்சு, ஆனா என்ன செய்யறோம், குர்ஆன்ல ஓதிக்கொண்டு இருக்கிறோம் அப்படித்தானே, குர்ஆன்ல இன்னும் அந்த வசனங்களை நாங்கள் ஓதுகிறோம். இன்னும் ஒரு வகை இருக்குது, அது என்ன வகை தெரியுமா, ஓதல் மாற்றப்பட்டிருக்கும், ஓதுறது இல்லை. குர்ஆன்ல ஒரு பகுதியாக நாங்கள் என்ன செய்ய மாட்டோம், அது குர்ஆனாக இருந்திருக்கும், அல்லாஹ் அதை மாற்றிருப்பா, அதை நாங்கள் ஓத மாட்டோம். ஆனால் அதனுடைய சில சில சட்டங்கள் அப்படியே மிஞ்சி ஹதீஸ்களில் என்ன செய்யும், பதிவு செய்யப்பட்டிருக்கும், ஹதீஸ்களில் பதிவு செய்யப்பட்டிருக்கும். அதில் உண்டு தான் இது, எது, ஆதமுடைய மகனுக்கு இரண்டு ஓடைகள் தங்கம் இருந்தால் என்கின்ற செய்தி. அதைத்தான் அவர் சொல்றாரு, உன்சி துஹா, நான் மறக்கடிக்கப்பட்டேன். அதாவது அல்லாஹ் என்ன சொல்றா, மா நன்ஸக் மின் ஆயத்தின், எந்த ஒரு வசனத்தை மாற்றினாலும், அவ் நுன்ஸிஹா, மறக்கடிக்க செய்தாலும் அது என்ன, மறக்கடிக்க செய்தால்னா குர்ஆன் வசனம் அப்படி இருக்கு, அல்லாஹ் ஒட்டுமொத்தமா என்ன செய்வான், மனதுகள்ல இருந்து எடுத்துருவான், ஒன்று ரெண்டு அப்படியே எச்சங்கள் அல்லாஹ் தஆலா வைப்பான். ஆனா அப்படி ஒரு வசனம் இறங்கியது அல்லது அப்படி ஒரு சூரா இறங்கியது, எனக்கு இந்த வசனம் மட்டும் ஞாபகம் இருக்குன்னு அறிவிப்புகள்ல வரும். சட்டம் இருக்கும், ஓதல் மாற்றப்பட்டிருக்கும், சட்டம் இருக்கும், ஓதல் மாற்றப்பட்டிருக்கு. நாங்கள் குர்ஆன்ல இப்படி ஒரு வசனத்தை ஓத மாட்டோம், ஆனால் சட்டம் என்ன செய்யும், ஹதீஸ்கள் மூலம் நாங்கள் தெரிந்து கொள்வோம். சில மாற்றங்கள் எப்படி இருக்கு தெரியுமா, குர்ஆனில் அந்த வசனம் சட்டம் மாற்றப்பட்டு வசனத்தை ஓதிக்கொண்டிருப்போம், வசனத்தை என்ன செய்வோம், ஓதிக்கொண்டிருப்போம். அப்போ சுருக்கமாக விளங்கணும், சட்டம் மாற்றப்பட்டு ஓதுகின்ற வசனங்களும் இருக்குது, ஓதல் மாற்றப்பட்டு ஓதாமல் சட்டமாக ஹதீஸ்களை வரக்கூடிய வசனங்களும் இருக்கின்றன. இந்த லௌகான லிபினி ஆதம வாதியான மின் தஹபின், ஆதமுடைய மகனுக்கு இரண்டு ஓடைகள் தங்கம் இருந்தால் என்பதை குர்ஆனில் ஆரம்பத்தில் அது ஓதலாக இருந்தது. பின்னர் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் என்ன செய்கிறான், இந்த அதாவது இந்த அல்ஹாக்கும் தக்காதுர் என்கின்ற சூரா இறங்கின பின்னால் அவருடைய ஓதலை என்ன செய்கிறான், மாற்றி விடுகிறான். அந்த சட்டத்தை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் எடுத்து விடுகிற, அந்த ஓதலை எடுத்து விடுகிறான். ஹதீஸாக எங்களுக்கு என்னது வந்து கிடைச்சிருக்கு. இது அல்ஹாக்கும் தக்காதுரோடு சம்பந்தப்பட்ட ஒரு முதல் குறிப்பு, விளக்கத்துக்கு வரும் முன்னால் ஒரு குறிப்பு ரெண்டு மூணு சொல்லிக் கொள்வதற்காக சொல்கிறேன். இரண்டாவது என்னன்னா, சூர திருமிதியில 3355 இலக்கத்தில் ஒரு செய்தி வருது, அலி ரதியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிப்பதாக, மா ஸில்னா நஷுக்கு ஃபி அஸாபில் கப்ரி ஹத்தா நஸலத் அல்ஹாக்கும் தக்காதுர். அல்ஹாக்கும் தக்காதுர் என்கின்ற சூரா இறங்கும் வரைக்கும் கபர் வேதனை பற்றிய சந்தேகத்தில் நாங்கள் இருந்தோம். எப்படி, மா ஸில்னா நஷுக்கு ஃபி அஸாபில் கப்ரி ஹத்தா நஸலத் அல்ஹாக்கும் தக்காதுர். அல்ஹாக்கும் முத்தக்காதுர் என்கின்ற சூரா இறங்குகின்ற வரைக்கும் கபர் வேதனை விஷயத்துல டவுட்ல இருந்தோம். அந்த சூரா இறங்கின போறதான் ஹத்தா ஜுர்துமுல் மகாபிர், கபர்களை சந்திக்கின்ற வரைக்கும் என்ற அந்த வசனம் இறங்கின பின்னாலதான் எங்களுக்கு அது கன்ஃபார்ம் ஆகிவிட்டது என்று ஒரு செய்தி வருது. இந்த செய்தி வந்து அகீதாவை தொடுற மாதிரி ஒரு செய்தி அப்படித்தானே. இந்த செய்தியில் இடம்பெறக்கூடிய ஹஜ்ஜாஜ் இப்னு அர்த்தா என்பவர் பலகீனமான அறிவிப்பாளர், பலகீனமான, அதை ஏன் சொன்னேன்டா, பலமான செய்தி அல்ல, ஆனால் இது அப்படி ஒரு ஆதாரமாக வைக்கக்கூடாது. அதாவது அல்லாஹ்வுக்கு முத்தக்காதுர் நாங்கள் இப்போ முடிய கூட எங்களுக்கு அல்லாஹ்வுக்கு முத்தக்காதுர் சம்பந்தமான எல்லா செய்தியும் தெரிஞ்சுக்கணும். இந்த செய்தி பலகீனமான செய்தி, இந்த செய்தி ஹஜ்ஜாஜ் பின் அர்த்தா என்று சொல்லக்கூடிய ஒரு பலகீனமான அறிவிப்பாளர் வர்றாரு. இமாம் திருமிதி கூட இந்த செய்தியை பதிவு செஞ்சுட்டு ஹாதா ஹதீஸுன் கரீபுன், இது ஒரு கரீபான செய்தி என்றார். இமாம் திருமிதி கரீப் என்று பாவிச்சா பலகீனமான செய்தின்னு அர்த்தம்.
இது ஒரு பலகீனமான செய்தி. இப்ப முதல் வசனம், அல்ஹாக்கு முத்தகாசு, அதிகமாக தேடிக்கொள்ளல் உங்களை பராக்காக்கி விட்டது, உங்களை திசை திருப்பி விட்டது, உங்களை அதாவது உரிய நோக்கத்தை விட்டும் அல்லாஹ் தஆலா எதை விட்டும் நாங்கள் சொல்லல. அல்ஹா அல்ஹா என்று சொன்னால் திசை திருப்புறது, வீணடிக்கிறது, மெயினான டாக்கெட்டை விட்டு திருப்பி விடுறது. அல்ஹா அல்ஹாக்கும் அதாவது பிள்ளைகளுக்கு இதானே, சின்ன பிள்ளைகள் வந்து பசியில கத்தும், பத்து கண்ட நேரத்தில் விளையாட்டு பொருட்கள் அப்படி இப்படிலாம் கொடுத்து திசை திருப்புறதுக்கு சொல்ற என்ன தெரியுமா, நுல்ஹி. நாங்கள் வந்து என்னது திசை திருப்பிடுறோம், அதை இதில் காட்டி விளையாட்டை காட்டி திசை திருப்புறதுக்கு தான் சொல்றது. மெயின் புள்ளட டாக்கெட் பால் குடிக்கணும்ன்றது, சாப்பிடணும்ன்றது, விளையாட்டு பொருள்லாம் காட்டி திசை திருப்பின்னா அது என்னது, இல்ஹான்னு அரபில் சொல்லுவார்கள். அது மாதிரி அல்ஹாக்கும் உங்களை திசை திருப்பி விட்டது, அத்தகாது அதிகமாக தேடிக்கொள்ளல், அதிகமாக தேடணும் என்கின்ற சிந்தனை என்னென்னதோ அதில் குழந்தை குட்டிகள் வரலாம், வீடுகள் வரலாம், சொத்துக்கள் வரலாம், பதவி வரலாம், எதெல்லாம் உலகமோ அவைகளை அதிகமாக எடுத்துக்கொள்ளணும் என்கின்ற சிந்தனை உங்களை திசை திருப்பி விட்டது. எதை என்று அல்லாஹ் தஆலா சொல்ல, எதை விட்டும் என்று சொல்லல, எதை விட்டும் திசை திருப்பி விட்டதுன்னு சொல்லல, எதை விட்டு திசை திருப்பி விட்டது, மறுமை நாளை விட்டும், இறைவனை ஞாபகப்படுத்துவதை விட்டும், சொர்க்கம் நரகம் பற்றிய சிந்தனையை விட்டும் என்பதை நாங்கள் வழங்கிக் கொள்ளலாம். அன்புள்ள சகோதரர்களே, இந்த அல்ஹா என்கின்ற சொல் குர்ஆனில் அல்லாஹு ரப்புல் ஆலமீன் திசை திருப்புதல் என்கின்ற இந்த சொல்லை குர்ஆனில் பல இடங்கள் அல்லாஹு ரப்புல் ஆலமீன் பயன்படுத்துகிறான். நீங்கள் நல்ல முறையில் அதை விளங்கணுமாக இருந்தால் பாருங்க, சூரா அன்பியால 16-17 வசனத்தில் அல்லாஹு தஆலா சொல்லுகிறான், வமா ஹலக்னஸ் ஸமாஅ வல் அர்த வமா பைனஹுமா லாஇபீன், வானத்தையும் பூமியையும் அதற்கு இடைப்பட்டவைகளையும் விளையாட்டாக நாங்கள் படைக்கவில்லை. விளங்கிட்டா, வானத்தையும் பூமியையும் அதற்கு இடைப்பட்டவைகளையும் விளையாட்டாக எல்லாம் நாங்கள் என்ன செய்யல, படைக்கவில்லை. லவ் அரதுனா அன் நத்தஹித லஹுவன் லத்தஹதுனாஹும் இல்லதுன்னா இன் குன்னா ஃபாயிலின். அப்படி லஹு விளையாட்டாக நாங்கள் எதையாவது எடுக்கணும் என்றிருந்தால் விளங்கிட்டானே, லவ் அரதுனா அன் நத்தஹித லஹுவன் சும்மா அப்படி விளையாட்டாக கேளிக்கைக்காக எதையாவது எடுக்கணுமாக இருந்தால் நாங்கள் அதை எங்கள்ல இருந்தே எடுத்திருப்போம், எங்கள்ல இருந்தே நாங்கள் உருவாக்கி இருப்போம், நாங்கள் அப்படி செய்பவர்களாக இருந்தாலும் இந்த இடத்துல எல்லாம் விளையாட்டாக என்று சொல்றதுக்கு, வேடிக்கையாக என்று சொல்றதுக்கு சொல்ற வார்த்தை என்ன தெரியுமா, லஹு. எது அல்ஹாக்கும் என்று இந்த வசனத்தில் வருது, உங்களை திசை திருப்பிட்டு வருது, அந்த சொல்லை அல்லாஹ் தஆலா என்ன செய்யறான், யூஸ் பண்றதை நாங்கள் பார்க்குறோம். ரெண்டாவது சூரத்து 100-37 வசனம், ரிஜாலுன் லா துல்ஹீஹிம் திஜாரத்து வலா பைஉன் அன் திக்ரில்லாஹ் وإقام الصلاة وإيتاء الزكاة يخافون يوما تتقلب فيه القلوب والأبصار. ரிஜாலும் சில மனிதர்கள், அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல இந்த ரிஜால் என்ற சொல்லை வந்து ஒரு சில இடங்களை தவிர ஆண் என்ற தன்மையை விட அதிகமாக பயன்படுத்தார். ரஜுலுன்னா மனிதர், விளங்கிட்டா, ரிஜால்னா மனிதர்கள். ஆனால் அல்லாஹ் மனிதர்கள் என்ற தரத்தையும் தாண்டி உண்மையான ஜெனியவனாக நினைக்கிறாங்களே, ஸ்டாண்டர்டான ஆக்கள்னு சொல்றது, குவாலிட்டியான ஆக்கள் என்று சொல்றது, அதுக்கு அல்லாஹ் தஆலா யூஸ் பண்றான், ரிஜாலுன் லா துல்ஹீஹிம் திஜாரத்து வலா பயன். வியாபாரமோ அதே போல, அதாவது இப்படி சொல்ற வியாபாரமோ கொடுக்கல் வாங்கல்களோ அல்லாஹ்வை ஞாபகப்படுத்துவதை விட்டும், தொழுகையை நிலைநாட்டுவதை விட்டும், ஜக்காத்து கொடுப்பதை விட்டும் பராக்காக்காத, திசை திருப்பி விடாத சில மனிதர்கள் அப்படின்னு சொல்றான் அல்லாஹ். எப்படி வியாபாரம் செய்வது, கொடுக்கல் வாங்கல் செய்வதெல்லாம் அவர்களை தொழுகை ஜக்காத் இவைகளை விட்டு என்ன செய்யாது, திசை திருப்பாத சிலர் அப்படி என்று அல்லாஹ் தஆலா சொல்றான். அங்கேயும் திசை திருப்பல் என்ற சொல்லுக்கு அல்லாஹ் சொல்றது என்ன தெரியுமா, லா துல்ஹீஹிம் அல்ஹாக்கும், இதுல வரக்கூடிய சொல்லை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லுகிறான், யகாஃபூன யௌமன் தத்தகல்லபு ஃபீஹில் குலூபு வல் அப்சார், அவர்கள் உள்ளங்களும் பார்வைகளும் பிறழக்கூடிய ஒரு நாளை அஞ்சுவார்கள், அப்படிப்பட்ட சில மனிதர்கள் அப்படின்னு சொல்றான் அல்லாஹ். அப்படிப்பட்ட சில மனிதர்கள் அங்கேயும் அல்லாஹு ரப்புல் ஆலமீன் இந்த அல்ஹா என்ற சொல்லுடைய நிகழ்கால பதத்தை பயன்படுத்துறதை நீங்க பார்க்கலாம். சூரத்துல் முனாஃபிகுன்ல 9வது வசனம், யா அய்யுஹல்லதீனா ஆமனு, ஈமான் கொண்டவர்களே, லா துல்ஹிக்கும் அம்வாலுக்கும் வலா அவுலாதுக்கும், உங்களது சொத்துக்களும் உங்களது குழந்தைகளும் அல்லாஹ்வை ஞாபகப்படுத்துவதை விட்டும் உங்களை திசை திருப்பி விடக்கூடாது, அல்லாஹ்வை ஞாபகப்படுத்துவதை விட்டும் உங்களை திசை திருப்பி விடக்கூடாது. அன் திக்ரில்லா ஒமை அல்தாலிக்க ஃபவுலாய்க்க ஹுமுல் ஹாசிரூன், யார் அப்படி நடந்து கொள்கிறார்களோ அவர்களே நஷ்டவாளிகள். இப்போ நீங்கள் அவதானிச்சு பாருங்க, எதையெல்லாம் திசை எவையெல்லாம் திசை திருப்பும் அல்லாஹு தஆலா சொல்கிறான், அப்படி தானே, எப்படி சொல்கிறான், முதலாவதில் சொல்கிறான் வியாபாரம், கொடுக்கல் வாங்கல், இது என்ன செய்யும், திசை திருப்பும்ன்றான். அடுத்தது சொத்துக்கள், குழந்தைகள் 4, இப்படி அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஒரு பட்டியலை குர்ஆனில் சொல்லுவான், இவைகள்
இஸ்லாம் எங்களுக்கு அனுமதிச்சவைகள், ஹராமானவைகளா? அனுமதிச்சவைகள். ஆனா இவைகள் ஒரு நாள் என்ன செய்யக்கூடாது, அதாவது அல்லாஹ்வை ஞாபகப்படுத்துவதை விட்டும், தொழுவதை விட்டும், நோன்பு பிடிப்பதை விட்டும், ஜக்காத்து கொடுப்பதை விட்டும் எங்களை திசை திருப்பி விட கூடாது அப்படின்னு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லி காட்டுகிறான். அவர்களுக்கு தான் ரிஜாலுன், சில மனிதர்கள் அப்படின்னு அல்லாஹ் தஆலா சொல்றான். குவாலிட்டியான தகமை உள்ள மனிதர்கள் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லுகிறான். இது அல்ஹா என்ற சொல்ல நீங்க விளங்கிக் கொள்வதற்காக. அப்ப அல்ஹாக்கும் உங்களை பராக்காக்கி விட்டது. அத்தக்காசு அதிகரித்துக் கொள்ளல், அதிகரித்துக் கொள்ளல் என்ன வரும், குழந்தைகள் அதிகரித்துக் கொள்ளல், அது போல என்னது வியாபாரம், இது போல இந்த அல்லாஹ் தஆலா சொன்ன சொத்துக்கள் கொடுக்கல் வாங்கல் எல்லாம் குறிக்கும். இவை உங்களை என்ன செய்யிட்டு பராக்காக்கி விட்டது. இந்த தக்காசுர் என்ற சொல்லிக்கு தானே, இதுதான் இந்த சூறாலேயே ஒரு மிக முக்கியமான பகுதி. இந்த சொல் தான் அத்தக்காசுர். கதீரண்டா அதிகம், கதீரண்டா அதிகம், தக்காசுரேண்டா அதிகமாகிறது. தக்காசுர் என்றது ஒத்தருக்கொத்தர் அதிகமாக்கிக் கொள்வதற்காக போட்டி போடுவது, பழகிட்டா ஒருவருக்கொருவர் அதிகமாக்கிக் கொள்வதற்காக போட்டி போடுவது. இந்த தக்காசுர் என்ற சொல்லுவை நாங்கள் நல்ல முறையில் விளங்கணும். பாருங்க அன்புள்ள சகோதரர்களே, முதலாவது அதிகமாக்கிக் கொள்ளல், கூடுதலாக தேடுதல், கூடுதலாக இந்த உலகத்தை எடுத்துக்கொள்ள வேண்டும் என்கின்ற சிந்தனை இயல்பானது. முதலாக அதை விளங்கணும், எனது இயல்பானது. நல்லவர்களுக்கும் கெட்டவர்களுக்கும் பொதுவானது. நல்ல ஈமான் உள்ளவர்களுக்கும் நபிமார்களுக்கும் நபித்தோழர்களுக்கும் சாதாரண மனிதர்களுக்கு இந்த ஆசை என்ன செய்யும், எரிக்கும். என்ன ஆசை? தக்க ஆசூரும், அதிகப்படுத்தல் என்கின்ற சிந்தனை எனக்கு இருக்கும், உங்களுக்கு இருக்கும், நபிமார்களுக்கும் இருக்கும், எல்லாருக்கும் இருக்கும். அதிகமாக்கிக் கொள்ளணும் அப்படின்னு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இது என்ன சொல்றாங்க, இன்னைக்கு எல்லாருமே பாவிகள் என்று சொல்றானான்னு கேட்டா இல்லை, அப்படி இல்லை. இது இயல்பானது என்பதற்கான சில செய்திகளை நீங்க பாருங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, முஸ்லீம்ல வரக்கூடிய செய்தி 2958வது இலக்கம். அதாவது நான் நபி அவர்களிடத்திலே போனேன், முத்தர்ரிஃபுடைய தந்தை சொல்றாரு, நான் நபி அவர்களிடத்திலே போனேன். வஹுவ யக்ரவு அல்ஹாக்கு முத்தகாசு, நபி அவர்கள் அல்ஹாக்கு முத்தகாசுரை ஓதி கொண்டிருக்கின்ற நேரத்தில் நான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்ட்ட போனேன். அந்த நேரத்தில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்னைய கண்டோனே சொன்னாங்க, பத ஓதிட்டீங்க ரசூலுல்லாஹ். அப்ப இவர் போறாரு, ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, கால யகூல் இப்னு ஆதம், ஆதமுடைய மகன் சொல்லுகிறான், மாலி மாலி, ஏன்ற சொத்து ஏன்ற சொத்து என்று சொல்றான். ஏன்ற சொத்து ஏன்ற சொத்து என்று சொல்றான். எப்படி ஒரு வீட்டுக்குள்ள போனா நம்ம நல்ல வசதியான உடை, நான் உடைய இயல்பு எப்படி இருக்கும், இது நம்மட காணி தான், அது முன்னால் இருக்கிற நம்மளோட காணி தான், அது நம்மட கடை தான், இந்த காரு நம்மட, அது அந்த மனுஷன் என்ன செய்யும், இயல்பில் அது இருக்கும். சாதாரண மனிதன் தொடக்கு வரைக்கும், பெரிசா உள்ளவன் வரைக்கும், யாராக இருந்தாலும் கொஞ்சம் காட்டிக்கொள்ளணும் என்று இருக்கும். ஒரு மனுஷன் சும்மா ஒரு சைடுக்கே பார்த்துருக்க மாட்டேன், என்ன அங்கே பார்க்குறீங்களே, இதே மாதிரி வாங்கிட்டாரண்டா பார்க்குறீங்க, அதுவும் ஏண்டதான் வாங்கிட்டா அப்படி என்று சொல்லுகின்ற அந்த என்ன மனிதன்ட்ட இருக்கும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆதமுடைய மகன் அப்படி சொல்லுகிறான். அப்போ இது இயல்பானதுன்னு விளங்குதா இல்லையா? நிறைய தேடுதல் என்கின்ற சிந்தனை இயல்பானது. ஆதமுடைய மகன் எல்லாரும் அப்படி சொல்லுவார்கள், ஒரு நாளைக்கு சொல்லாட்டி நாளைக்கு இன்னொரு நாள் சொல்லிடுவார் வணங்கிட்டா, அது இயல்பானது. அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு சொல்றாங்க, வஹல்ல கயபின ஆதம், ஆதமுடைய மகனே உணர்ந்தே ஓண்டே என்று சொல்றாயே, ஓண்டது இதை தவிர வேற ஏதாவது இருக்குதான்னு கேட்கிறாங்க. எது இல்லாம அக்கல்த அஃப்னைத்த, எதெல்லாம் நீ சாப்பிட்டு முடித்து விட்டாயோ அது ஓண்டே, சாப்பிட்டு முடிச்சது ஓண்டே, சாப்பிட வச்சுக்கிறது கூட ஓண்டே இல்லை. மௌத்தாகினா இன்னொரு ஆள் சாப்பிட்டுருவார், அது மௌத்தாகினால் இன்னொரு ஆள் சாப்பிட்டுருவார், சாப்பிட வச்சுக்கிறது ஓண்டது இல்லை, சாப்பிட்டு முடிச்சிட்டாயே அது ஓண்டதான், யாரும் எடுக்கல அது ஓண்டதுதான். அவள் மிஸ்தப அபிளைத்த, உடுத்து முடிச்சிட்டாயே அது உன்னுடையது தான், உடுத்து வச்சுக்கிற கூட நீ மௌத்துக்கு போறவன் பிள்ளை கொடுத்துருவான், நீ உடுத்து முடிச்ச அபிளைத்த, அதாவது அந்த அது வந்து இத்து போயிட்டே அது வந்து உன்னுடையது தான். அவ் தசத்தக்த ஃபஅம்லைத, தர்மம் செஞ்சு விட்டுட்டாயே அது உன்னுடையது தான். ஏ வரும் உனக்கு மரமேல என்ன செய்ய வரும், இந்த மூன்றை தவிர வேற ஏதாவது ஓண்டது இருக்குதா அப்படி என்று சொல்லி ஆதமுடைய மகனை ரசூலுல்லாஹ் வழங்கப்படுத்துறான். யாருக்காவது இங்கே உள்ளவங்களுக்கு யாருக்காவது, நம்மளுக்கு ஒன்று முழுசா சொந்தம்னு சொல்றதுக்கு இந்த மூணு அல்லாத ஏதாவது ஒன்று சொல்லலுமா, ஒன்று சாப்பிட்டு இப்போ இருக்கிறதெல்லாம் ஏண்டே என்று சொல்ல இயலும், நினைச்சு களவெடுத்துட்டு ஒத்தம் போனா அது அவன்ட, அப்படிதானே தூக்கிட்டு போயிட்டான்னா அவன்ட, நம்ம மௌத்தாயிட்டோம்னா பிள்ளைகள்ட, அதுதான் யாரும் நம்மடேன்னு முழுசா என்ன செய்யலாது, இந்த மூன்றை தவிர சொல்ல முடியாது. ஆனா இந்த செய்தியை நான் உங்களுக்கு சொன்னது எதற்காக வேண்டிய அந்த துண்டை பாயிண்ட் பண்ண வரல, ஆதமுடைய மகன் எனது எனது என்று சொல்லுவான், ஏண்டது ஏண்டது என்று சொல்லுவான். அப்ப அதிகப்படுத்தல் என்பது, அதிகரித்துக் கொள்ளணும் என்கின்ற சிந்தனை எல்லோரிடத்திலும் இயல்பாக இருக்கக்கூடிய ஒரு அம்சம். அடுத்தது பாருங்க,
அதாவது முஸ்னத் அஹமதில் 10958 இலக்கத்தில் அபூ ஹுரைரா ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்லுகிறார்கள், நபி அவர்கள் சொன்னார்கள், லைஸல் கினா அன் கத்ரத்தில் அர்தி, நிறைய பொருட்கள் இருப்பதல்ல வசதி, நிறைய பொருட்கள் இருப்பதல்ல வசதி பணம் படைத்தல் என்பது, வலாக்கின்னல் கினா கினன் நஃப்ஸ், பணம் வசதி படைத்தல் என்பது மனசு நிரம்ப நிற்குது, உன்னை மனசு போதும் அப்படின்னு நிற்குது, அவன்தான் வசதி. தேவை என்று நிற்கும் வரைக்கும் நீ வசதி இல்லை, உன்னோட உள்ளம் தேவை என்று சொல்லும் வரைக்கும் நீ வசதியானவன் இல்லை.